பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். மேலே போக போகிறோம், படி இல்லை ஆனால் படி இருக்க மாதிரியே ரொம்ப கஷ்டம். இங்கே தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து சென்னையில் இருக்குது, வண்டலூர் தாண்டி. இந்த கோவிலோட முன்பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்குது. நம்மெல்லாம் சேர்ந்து இப்போ மலை மேலே போகலாமா? இப்போ வந்து கோயில் நுழைவாயிலில் இருந்து உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ படி வந்து பெருசாக இங்கே கிடையாது, நார்மலான படி தான். இதே இந்த கோயிலுக்கு நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே படியில் போயிடுவீங்க. என்ன கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, படியே இல்லாத கோயிலில் படியில் ஏறின மாதிரியே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப நடக்க முடியாமல் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் நான். இதில் ஒரு சேமான விஷயம் கூட நடந்துச்சுங்க. பாருங்கள், எனக்கு முன்னாடி போகிறவங்க வயசானவங்க இத்தனைக்கும் எனக்கு பின்னாடி வந்து முன்னாடி போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு பின்னாடி இன்னும் நடந்துகிட்டே இருக்கேன். எப்படியோ புலம்பிகிட்டே கோயில் உள்ளே வந்தாச்சுங்க. இந்த கோயில் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருந்துச்சு. அப்படியே அதை படிச்சுட்டு கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்கலான்னு உள்ளே வந்தால் நட சாத்திட்டாங்கங்க. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கேளம்பாக்கம் வந்தோம். வர்ற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஸோ அங்கே தான் வந்திருப்போம். ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க, சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதலுக்காக தேங்காய்லாம் கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக. அவ்வளோதாங்க பேச முடிஞ்சிச்சு. மைக்கில் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த வீடியோ அதோட கட் ஆயிடுச்சு. மீதி இருந்த ஃபுட்டேஜுக்கு வீட்டில் வந்து உட்காந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேக் சைடு இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட பாதம் வச்சுருக்கு. அந்த பாதத்தை சுற்றி நிறைய பேர் நிறைய தேங்காய்லாம் கட்டியிருக்காங்க, பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, பூட்டி இருக்கிற கோயிலை எவ்வளோ நேரம்தான் நம்மளும் ஃபுட்டேஜ் கவர் பண்ண முடியும்? சரி, நம்ம கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிக்கலான்னு சொல்லி இயற்கைக்குள்ளே இறங்கியாச்சு. என்னமோ தெரியலைங்க, மலை மேலே இயற்கையான காற்று, நேச்சுரல் க்ரீன் கலரில் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. எப்போவுமே நம்ம தனிமையில் எதையாவது ரசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நம்ம மனசை காயப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு இறங்கியாச்சு. இந்த படத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேமராமேன் சும்மா இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறங்கி பறிச்சுட்டு வர சொன்னேன். அவருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே போயிட்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு. பார்த்தீங்களா, இங்கே கோயிலுக்கு வந்த இடத்துல சொல்லு பழம் பறிச்சிருக்கேன். இது என்னடா, இது ஜொல்லு பழம் இல்லை, இது பேர் வேறேன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியும் இதோட ஒரிஜினல் பேர். ஜூம் பண்ணி காமிச்சுக்கோ. இது என்ன பழம்னு மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து நான் வச்ச பேர் வந்து ஜொல்லு பழம். ஏன்னு கேட்டால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து எனக்கு சொல்ல பிடிக்கல, அதனால நான் பேர் வச்சது ஜொல்லு பழம். உங்களுக்கும் தெரியும் இதோட ஒரிஜினல் பேர் என்னன்ட்டு. அது கொஞ்சம் கொச்சையாக இருந்ததுனால இதுக்கு நான் ஜொல்லு பழம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டேன். ஏன்னு கேட்டால் உள்ள ஒரு மாதிரி ஜொல்லு மாதிரியே இருக்கும், அதனால தான் ஜொல்லு பழம்னு பேர் வச்சுருக்கேன். நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் வேணும்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்தீங்கன்னா அது பேக் சைட்லேயே இருக்குது, நிறைய பழம் பறிச்சு சாப்பிடுங்க, சரியா? சின்ன வயசில் சாப்பிட்டது, இப்போ தான் மறுபடி சாப்பிட்றேன். கேமராமேன் உங்களுக்கு வேணுமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பழமும் சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனது வந்து 12 மணிக்கு, அப்போவே நட சாத்திட்டாங்க. 4 மணிக்கு தான் திருப்ப ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மணி வந்து 1:30. சரி, 4 மணி வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். நம்ம வேலை என்ன, ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ பண்ணிட்டோம். கரெக்டாக நம்மளும் ரீல்ஸ் பண்ணி முடிக்க சாமியை பார்க்குற டைம் ஆயிடுச்சு. சாமியை பார்த்துட்டு புளியோதரை வாங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். என்ன கொடுமைனா காலையிலேருந்து இப்போ 4 மணி ஆச்சு, சாப்பிடவே இல்லை எதுவுமே. சரி, புளியோதரை பிரசாதம் சாமி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப பசியில் இருந்ததுனால நம்ம சாப்பிட்ட புளியோதரை வந்து அமிர்தம் மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டு திருப்பி நடைய கட்டியாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க. நல்லபடியாக நாங்களும் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. என்னடா சாமியை இதுவரையும் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, மொபைல்லையும் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால
நாங்கள் உங்களுக்கு சாமியை காட்டவே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சாமியை பாருங்கள், ஓகேங்களா? என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல், பாய்.